இன்னும் நிறைய மூவி பார்த்திருக்கா. ரொம்ப சந்தோஷம், தமிழ்லே வந்து என்னோட முதல் மூவி, அதோட தமிழ்ல ஒரு ஃபங்க்ஷன் நான் அட்டன் பண்ணது இது முதல் தடவை. ரொம்ப சந்தோஷம். நமக்கு தெரியும் சிறப்பு சொன்ன மாதிரி தெலுங்கு கன்னடாவிலே வந்து சூப்பர் ஹிட்டான மூவி. அப்போ அந்த மூவியில் எனக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர் கிடச்சிருக்கா. ஸோ டேரக்டர்கிட்ட ஞான் நன்றி சொல்கிறேன், அதுபோல் நம்ம க்ரூக்கிட்டே. அதைவிட நான் சோனியம்மாவோட ஒரு பெரிய ஃபேன் மேம். சின்ன வயசுலே இருந்து நிறைய மூவி பார்த்துருக்கேன், அப்போ நான் நினச்சி கூட பார்க்கவே இல்லை. ஃப்யூச்சரில் எனக்கு அவர் கூட ஒரு ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ணதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அப்படி. ஸோ ரொம்ப சந்தோஷம், நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. நான் தமிழ் அவ்வளோ ஃப்ளூயண்ட் கிடையாது, கேரளா தான் இருந்தாலும் தமிழ் பேசணும் அப்படி ஆசையாக இருக்குது. அதனால தான் இங்கே வர்றதுக்கும் உங்களை எல்லோரையும் பார்க்குறதுக்கும் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடச்சிருக்கா. ரொம்ப சந்தோஷம், எல்லா சக்ஸஸும் நம்ம மூவிக்கு இருக்கட்டும். தேங்க்யூ ஸோ மச். வணக்கம், குட் ஈவினிங். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ எவ்ரி ஒன் ஃபார் கம்மிங் ஹியர் அண்ட் சப்போர்ட்டிங் அஸ். ஃபர்ஸ்ட் டைம் நெகட்டிவ் ரோல் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் ஆன் த ஃபர்ஸ்ட் டே ஐ வாஸ் ஹெசிடென்ட் அண்ட் நர்வஸ், பட் தேங்க்ஸ் டு த டைரக்டர் வித் ஹிஸ் கான்ஃபிடென்ஸ் அண்ட் தேங்க்ஸ் டு வனிதா பீங் ஃபார் பீங் அ வண்டர்ஃபுல் கோஸ்டா. அண்ட் ஐ திங்க் ஐ காட் தட் கான்ஃபிடென்ஸ் because of everyone being around, like people around me make me feel very comfortable. So nalla vandirukku, I kind of like the trailer, something different. I hope you all like it too, and all the best to the team, and thank you so much. Thank you. Vanakkam vandu therivichikiren Thandupalayam. Na andha shooting la vandu work panna sir, nariya vishayam pesalam solli vandhom sir. Enga director sir meritting sir unmaiyave ena nariya padangal la paathirukken. உலக படங்கள் எல்லாமே வந்து நிறைய பார்த்துருக்கேன். இப்போ கண்ணுக்கு முன்னாடி நடந்தமாக இருக்கு, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல இந்த அளவு வந்து ட்ரையாக இருக்கும்னு சொல்லி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சோனியா மேம் கூட கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு படம் பண்ணியிருக்கேன் நான். பட் இந்த மாதிரி நான் தமிழ் சினிமாவில் சோனியா மேம் இப்படி பார்ப்பாங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அவ்வளோ வயலன்ஸ் ஏறுது, ஏன்னா புதுப்பேட்டை அப்புறம் சதுரங்கம் இப்போ கூட ரீசெண்டாக அவங்க படம் பண்ணிட்டுருக்காங்க ஜட்ஜ் ரோல், அதில் அந்த படம் கூட நான் பண்ணியிருக்கேன். அப்புறம் அந்த வனிதா மேம் ஒரு சிரிப்பு சிரிச்சாங்க பாருங்க, சான்ஸே. ஓகே சார், நல்ல டிசைன் சார் ஆர்டிஸ்ட். எனக்கு இந்த டீமுக்கு வந்து அறிமுகப்படுத்தின கோவிந்தராஜ் சாருக்கு உண்மையாகவே, அப்புறம் பாபு சாருக்கு வந்து என்னுடைய வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த முயற்சி வெற்றி அடையணும் ஆண்டவர்கிட்ட ப்ரே பண்ணுறேன். நன்றி. நன்றி. அப்பா அம்மா இல்லை, நான் பிறந்தது வளர்ந்ததெல்லாம் பெங்களூரு, படித்ததெல்லாம் பெங்களூரு. அதனால எனக்கு சுத்தமாக அந்த மாதிரி தமிழ், பியூர் தமிழ் என்னால் பேச தெரியாது. ரெகுலராக வீட்டில் என்ன பேசுகிறோமோ அந்த மாதிரி தமிழ் தான் நான் பேசுவேன். தயவுசெய்து ஏதாவது சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருந்தால் எல்லோரும் மன்னிச்சுக்கணும். இப்போது ஒரு கிரீடம் எனக்கு கவுன், அது தங்கத்தில் தான் செய்கிறது. ஆனால் அதுக்கு வெறும் தங்கத்தில் செஞ்சால் அதுக்கு அவ்வளோ வேல்யூ இல்லை, அதுக்கு ஒரு டைமண்ட் வேணும். அது எத்தனை டைமண்ட் இருக்குது, எவ்வளோ வேல்யூபிள் டைமண்ட் இருக்குது, அது வச்சு தான் அந்த கிரீடத்துக்கு வேல்யூ. அதே மாதிரி இந்த ப்ரோக்ராம் ஒரு கிரீடம், வைரங்கள் இங்கே வந்திருக்கிற எல்லா கெஸ்ட்ஸு அதை வச்சு தான் இருக்குது. சோனியா மேடமுக்கும் விஜய், வனிதா விஜயகுமார் மேடமுக்கும், வந்திருக்கிற எல்லா பெரியவங்களுக்கும், நம்ம டெக்னீஷியன்ஸுக்கும் எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். உங்களோட ஹெல்ப்பு ஆசீர்வாதம் எங்கள் மேலே எப்போ இதே மாதிரி இருக்கணும்னு வேண்டிட்டு முன்னாடி பேசுகிறேன். அதே மாதிரி சூரியன் பூமி, சூரியன் ஒரு பக்கம் இருக்குது, பூமி ஒரு பக்கம் இருக்குது. ஆனால் சூரியனுக்கும் பூமிக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் க்ரியேட் பண்ணுறது சன்ரைஸ். அந்த சன்ரைஸ் தான் நீங்கள். உங்களால் தான் நாங்கள் என்ன பண்ணியிருக்கிறோம், ஏது பண்ணியிருக்கிறோங்கிறது அந்த பூமிங்கிற ஒரு ஆடியன்ஸுக்கு தெரியணும்னா, அங்கே ஒரு வெள்ளாமை ஒரு இது வரணும்னா அது உங்களால் தான். ஸோ உங்களுக்கு எல்லா மனப்பூர்வமாக ஸ்வாகத்தம், நன்றி. அதே மாதிரி நண்பர்கள் வெல் விஷஸ், எத்தனையோ வேலை இருந்தாலும் நம்ம ஒரு இது அன்புக்காக பாசத்துக்காக எல்லாம் வந்து சேர்ந்துருக்கிறீங்க, உங்களுக்கும் நன்றி வரவேற்புகள். அப்போ நம்ம பிஆர்ஓ சார் வெங்கட் சார், இதுக்கு நம்ம இவ்வளோ ஈஸியாக ஒரு ப்ரோக்ராம் ஏற்கிட்ட, நம்மளது டைரக்டரும் நான், ப்ரொடியூசரும் நான், அங்கே ஒர்க் முடியல, ரிலீஸ் டேட் கிட்ட வந்துச்சு, அங்கே டென்ஷன் ஓடிட்டு இருந்தாலும்
எந்த டென்ஷன் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக ரொம்ப சிம்பிளாக ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தது நம்ம கேப்டன் சாரு, விக்கெட் சாரு, அவருக்கு நன்றி வரவேற்கு. ஸோ இப்போது நம்ம டீட்டெயிலாக பேச போனால், நான் ஒரு டைரக்டர் படத்துக்கு, என் ஃப்ரெண்டு உயிர் நண்பர் கேடி நாய்க்கு, நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த படம் டைரக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ப்ரொடியூசர் நான் தான். ஒரு இந்த தண்டுபாளையம் 1 தெலுங்கு, அதுக்கு நான் தான் ப்ரொடியூசரு. தண்டுபாளையம் 2 கன்னடா அண்ட் தெலுங்கு, நான் தான் ப்ரொடியூசரு. அது சுத்தமாக நான் தான் ப்ரொடியூசரு. தண்டுபாளையம் 4 அதுக்கு நான் தான் ப்ரொடியூசரு. அது ஸ்டோரி, ஸ்க்ரீன் ப்ளே, டைரக்ஷனு, சாரி ஸ்டோரி, ஸ்க்ரீன் ப்ளே, டைலாகு எல்லாமே சேர்ந்து தான், லிரிக் எல்லாமே. இப்போது இந்த தண்டுபாளையம் தமிழில் பண்ணுற நெசிட்டி என்ன இருந்தது அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியான ஒரு இது. அவன் அங்கே எடுத்தீங்க, அவங்க படம் ஹிட் ஆச்சு, அதனால எல்லாம் பிளாக் பஸ்டர். தமிழ் கன்னடாலையும் பிளாக் பஸ்டரு, தெலுங்குலேயும் பிளாக் பஸ்டர். தெலுங்கில் எந்த அளவுக்கு பிளாக் பஸ்டர் அப்படின்னா, இப்போ நீங்கள் யாரும் திட்டுவீங்கள, ஏடா திருட்டுனாய் அப்படின்னு திட்டுவீங்கள. இப்போ அங்கெல்லாம் மறந்துட்டாங்க, தொங்கனா கொடுக்கும்போதே மறந்துட்டாங்க. ஏன்றா தண்டுபாளையம் கேங்களாக ஒன்றாவோ அப்படிங்கிறாங்க. ஒரு அரசியல்வாதி எடுத்துங்க, தண்டுபாளையம் கேங்கா மீரோ அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு காமன் மேன் எடுத்துக்கோங்க, ஏன்னா ஏன் தண்டுபாளையம் கேங்கா எட்டில் பிஹேவ் அந்த அளவுக்கு அங்கே பதிஞ்சு போச்சு. சரி, நான் தண்டுபாளையம் 1 பண்ணுறப்போ ரீசன் அப்போ எனக்கு நிறையா காமெண்ட்ஸ் வந்தது. நிறைய பேர் வந்து என்னை பர்சனலாக மீட் பண்ணாங்க, நிறைய பேர் வந்து அப்ரிஷியேஷன் கொடுத்தாங்க. என்ன கொடுத்தாங்க அப்படின்னா, சார் ஒருத்தர் சொன்னார், சார் நான் எங்கள் வீடு ஆக்சுவலாக அவுட் ஆஃப் இதெல்லாம் அவுட் ஆஃப் ஏரியா தான் இருக்குது, நான் டெய்லி தண்ணி போடுவேன் சார், நான் எல்லாம் முடிச்சு நான் வீட்டுக்கு போகிறதே நைட் 10 மணி தான். ஆனால் உங்கள் வீடு உங்கள் படம் பார்த்த பிறகு எனக்கு பயம் வந்துச்சு சார், என் ஃபேமிலி எங்கே இந்த மாதிரி ஆகிடுவேன் சார், அதனால் இப்போ நான் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வீட்டுக்கே போயிடுறேன் சார், 6:30க்கெலாம் நான் வீட்டுக்கு போயிடுறேன் சார், எங்கே வெளியே வர்றது சார் அப்படின்னு சொன்னார். நிறைய பேர் வீட்டுக்கு எல்லாம் கிரில் போட வச்சாங்க, நிறைய பேர் கேர் எடுத்தாங்க. ஸோ அந்த கேரு, அந்த அவேர்னஸ்ஸு இங்கேயும் வரட்டு அப்படிங்கிறது ஒரு இன்டென்ஷன். ரெண்டாவது நம்ம காவல்துறை, இங்கே நம்ம எஸ்பி சார் வந்திருக்கிறாரு, நம்ம ரத்னகுமார் சார் இருக்கிறாரு, உங்களுக்கெல்லாம் தெரியும். நாம் கண்ணில் பார்க்குறது காவல்துறை 1, நம்ம கண்ணுக்கு தெரியுது. நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாதே அண்டர் கரண்ட்டில் அவங்க நிறைய வேலை செய்கிறாங்க, இந்த சமாஜ இந்த சொசைட்டியை காப்பாற்றுறதுக்காக. அது நம்மளுக்கு தெரியவே தெரியாது, நம்ம கண்ணுக்கே அது தெரியாது, அவங்க சொல்லிக்க மாட்டாங்க. அது உள்ளே தான் நடக்கும், நம்மளுக்கு என்ன வந்தாங்க, ஏதோ ஒரு கை பிடிச்சாங்க, ஏதோ ஒன்று கொலை பிடிச்சாங்க, இவ்வளோ தான். ஆனால் அண்டர் கரண்ட்டில் இந்த சொசைட்டி காப்பாற்றுறதுக்காக இந்த போலீஸுங்கிற ஒரு சிஸ்டம் எவ்வளோ டீப்பாக வேலை செய்யுது.